வணக்கம். சற்றுமுன் அவசர அறிவிப்பு. நாளை முதல் தமிழகம் முழுவதும் 10 அறிவிப்பு அமலுக்கு வருகிறது. ஸ்டாலின் புதிய ஆதரடி உத்தரவு. அது என்ன 10 அறிவிப்பு அமலுக்கு வருகிறதா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த 10 அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அந்த 10 அறிவிப்பு என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 5 தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. வணிகர் தினத்தன்று வழக்கமான கடைகள் வணிக நிறுவனங்களால் மூடப்படுகின்றன. எனினும் இந்த ஆண்டு இன்றும் வணிகர் தினமாக இருந்தாலும் கடைகள் திறந்திருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாளை முதல் பதினா புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்க வருகிறது. இந்த நிலையில் இன்று மக்கள் தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வது ஏதுவாக இன்று கடைகளை மூட வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வாணிகர் சங்கம் பேரவை இன்று தெரிவித்திருக்கிறார்கள். மே 5 தேதி சலூன்கள், மலர் விற்பனையாளர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு மளிகை பொருட்கள் பொட்டலங்கள் விநியோகிக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த பேரிடர் நேரத்தில் சிக்கி தவிக்கும் அவர்களுக்கு முடிந்த அளவில் உதவி முடிந்த அளவில் உதவ இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். பெரும்பாலான மளிகை கடைகள் 3 முதல் 1 வரையிலான சரக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் என்று வியாபாரி தெரிவித்தார். அவரிடம் சரக்குகளை சேமித்து வைக்க பெரிய இடங்கள் இல்லாமல் இருப்பதால் சிறிய கடைகளில் பெரிய அளவில் சரக்கை வைத்திருக்க முடியாது. பல்பொருள் அங்காடிகள் மூடப்பட்டால் பிஸ்கட்டுகள் போன்ற பொருட்களுக்கு உடனடி தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். மற்றொரு வணிகர் தெரிவிக்கையில் காலை 6 என்றான். அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தரப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இப்படி செய்தால் எந்த பதட்டமும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான பொருட்களை வணிகர்களால் தயார் நிலையில் வைத்திருக்க முடியும். சில பொருட்கள் 3 ஒரு முறையும், சில பொருட்கள் வாரத்திற்கு ஒரு முறையும், சில 15 ஒரு முறையும் நிரப்பப்படுகின்றன என்று அவர் விளக்கினார். நுகர்வோர் ஆர்வலர் டி சடகோப்பன் கடந்த ஆண்டு ஊரடங்கின் அரசாங்கம் அதன் படிப்பினை கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நேரங்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டியிருக்கும் என்றும் கூறியிருக்கார். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஊரடங்கு உத்தரவு அதுக்கு அடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 10 புதிய அறிவிப்புடன் கட்டுப்பாடு வருகிறது. அந்த கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாதிக்கப்பட போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் நடத்துபவர்களும் எல்லா பேரும் ரொம்பவே பாதிக்கப்பட போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாமல் பல யோசனைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பண்ணி இப்போ கேட்குற சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து இன்றைய கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா 22,000 கடந்து போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இந்த சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது நாளை முதல் 10 கட்டுப்பாடுகளை கொண்ட அறிவிப்பு அமலுக்கு வருகிறது. ஓகே, அடுத்த வழியில் இது மாதிரினா பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவலை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்